ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்னைக்கு கொள்ளை வச்சு ஈஸியான ஒரு ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஹாஃப் கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. அதை தண்ணி விட்டு ஒரு 5 to 6 hours வந்துட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 3 tablespoons அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1/2 spoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வந்துட்டு சீக்கிரம் வதங்கிடும். ஆல்ரெடி வந்துட்டு கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கோம். அதனால் இப்போது லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேக வச்ச கொள்ளை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட தண்ணியை வந்துட்டு தனியாக எடுத்து ரசம் வச்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப் வச்சும் சாப்பிட்லாம். ஆல்ரெடி வந்துட்டு நான் ரசம் வச்சது எப்படி, கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ கொள்ளு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட வந்துட்டு நம்ம துருவன தேங்காய் இருக்குல்ல, அதை வந்துட்டு 1 cup அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். கொள்ளு வந்துட்டு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கு வந்துட்டு வலு கொடுக்கும். டெய்லியும் சாப்பிட்லாம். 2 days once வந்துட்டு கொள்ளை மட்டும் வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்மளோட கொள்ளு ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.